சாம்சங் கிட்டேருந்து நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஃபோன் தான் சாம்சங்கோட S23 சீரியஸ். சாம்சங் இப்போ அஃபிஷியலாகவே சாம்சங் S23, S23 ப்ளஸ் அண்ட் S23 அல்ட்ரா அப்படிங்கிற மூணு மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சாம்சங்கோட S23 அல்ட்ரா மட்டும் பற்றி பார்க்கலாம். அண்ட் S23 சீரியஸ்க்கு செப்பரேட்டாகவே இன்னொரு வீடியோ போடுறேன். டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்சங் S23 அல்ட்ராவோட டிசைன் S22 அல்ட்ரா மாதிரி தான் இருக்குது, ஆனால் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. டிஸ்பிளேனு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் 6.8 இன்ச்சஸ் டைனமிக் ஆம்லெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை எங்கள் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 1 Hz-லேருந்து 120 Hz வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ரெஃப்ரெஷ் ரேட் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 240 Hz. அண்ட் டிஸ்பிளேட பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் 1750 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை எங்கள் QHD+ ரெசல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே கர்வ்டு டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் Victus 2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராசஸர்னு சொல்லும்போது எங்கள் லேட்டஸ்ட் குவால்காமோட Snapdragon 8 Gen 2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு கஸ்டம் ப்ராசஸர். நார்மலாகவே கிளாக் ஸ்பீடு வந்து மேக்ஸிமம் 3.2 GHz தான். பட் S23 அல்ட்ராவில் மட்டும் X3 Core 3.36 GHz வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஜென்ரலாகவே அட்ரினோட 740 GPU வந்து 680 MHz தான் இருக்கும். பட் இங்கே ஓவர் கிளாக் பண்ணி 719 MHz வரைக்கும் ஓவர் கிளாக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த அளவுக்கு ஓவர் கிளாக் பண்ணியிருக்கிறதுனால இந்த கஸ்டம் சிப் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, ரியல் டே டு டே யூசேஜில் எதுவும் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா இல்லை த்ராட்லிங் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் கேமராஸ் பொறுத்தவரை இங்கே ஒரு பெரிய சேஞ்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 200 MP சாம்சங்கோட ஐசோசெல் HP2 சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சர் ரெண்டு விதமாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நார்மலாகவே உங்களுக்கு 16:1 அப்படிங்கிற பிக்சல் பைண்டிங் டெக்னாலஜி மூலமாக 12 MP அவுட்புட் கொடுக்கும். இல்லை அப்படின்னா 4:1 அப்படிங்கிற பிக்சல் பைண்டிங் டெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு 50 MP ஷாட்ஸ் உங்களால் எடுத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸ்பெக்ட்ரா ஆப்ஷன் இப்போ டிஃபால்ட்டாகவே உங்களால் எடுத்துக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக எங்கள் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோ ஹைப்பர்லாப்ஸ் வீடியோ உங்களால் எடுத்துக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் வீடியோட ஸ்டெபிலைசேஷனை இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீவியஸாக 108 MP கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே VDAS ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் மெயினாக லோ லைட்டில் கேமராட பர்ஃபார்மன்ஸை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற சாம்சங் சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் கேமரா 10 MP பெரிஸ்கோப் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் F4.9. இந்த லென்ஸ் மூலமாக நீங்கள் 10x வரைக்கும் உங்களோட ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் கேமரா 10 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் தான். ஆனால் இந்த லென்ஸ் மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் உங்களால் பண்ணிக்க முடியும். இதோட அப்பேச்சர் F2.4. அண்ட் ஃபோர்த் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 MP அல்ட்ராவைட் சென்சர். இந்த சென்சர் மூலமாக 120 degrees வரை நல்ல ஒய்டாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை எங்கள் 12 MP. இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா மூலமாக 80 degrees ஒய்டாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். எல்லா கேமராஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 FPS உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெரிய ஆப்ஷன். S23 அல்ட்ராவோட ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை 8 GB RAM 256 GB வேரியண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது பேஸ் வேரியண்ட். அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இப்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான UFS 4.0 இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இங்கே சாம்சங்கோட ஓன் UAயான 1UA version 5.1 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோன் Android 13 ரன் ஆகுது. பேட்ரி பொறுத்தவரை இங்கே சேம் 5000 mAh தான், எந்தவித சேஞ்சஸுமே கிடையாது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45 W-க்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 15 W-க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் 45 W சார்ஜ் பண்ணும்போது ஜஸ்ட் 20 minutes உங்களுக்கு 65% சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபோனோட பாக்ஸில் உங்களுக்கு சார்ஜர் வராது. அண்ட் ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை இங்கே 8.9 mm திக்னஸ் அண்ட் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 234 grams. கொஞ்சம் ஹெவியான ஸ்மார்ட் ஃபோன் தான். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது, சாம்சங்கோட நாக் செக்யூரிட்டி சப்போர்ட் இருக்குது. அண்ட் மெயினாக அண்ட் எஸ்பெனோட ஸ்டைலஸ் இப்போ இன்பில்ட்டாகவே இங்கே வருது. அண்ட் ப்ரைசிங் பொறுத்தவரை இந்தியாவில் 8 GB RAM ஆப்ஷன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 12 256 GB ஆப்ஷன் தான். அண்ட் 12 512 GB ஆப்ஷன் அண்ட் 12 1 TB ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் 12 256 GB வேரியண்ட் பொறுத்தவரை 124,999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 512 GB வேரியண்ட் 134,999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 1 TB வேரியண்ட் 154,999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கலர்ஸ் பொறுத்தவரை ஃபேண்டம் பிளாக், க்ரீம், க்ரீன் அண்ட் லாவெண்டர் கலர் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிப்ரவரி 17th இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஓவராலாக இந்த ஃபோனை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் இல்லைன்னு சொல்லலை. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்தளவுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.